வணக்கம் நேர்களே, நான் பார்த்துட்ருக்குறேன். இந்த கோவில் திருவையாறு, திருவையாறு ஐயாறப்பர் திருக்கோவில். தாயார் தர்மசம்பர்தி அம்மன். இத்தலம் பூலோக கைலாயம். இத்தலத்தில்வரெல்லாம் கைலாயத்துக்கு சென்ற ஐதீகம். தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடக்கரை தலங்களில் இது 51வது ஸ்தலம். சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 51வது தேவார ஸ்தலமாகும். காவிரிக்கரையில் காசிக்கு சமமாக கருதப்படும் 6 சிவஸ்தலங்களில் திருவையாறும் ஒன்று. இங்கே சிவன் சுயம்பூர்த்தியாக அருள் பாடுகிறார். அம்மனின் சக்தி பீடங்களில் 51வது சக்தி பீடம் என்னும் திருக்கோவில். சிவனுக்கு இத்தலத்தில் தெற்கு கோபுர வாயிலில் வீட்டிற்கும் ஆட்கொண்டேசுக்கு வடமாலை சாத்தும் வழக்கமும் இந்த கோவிலில் இருக்கு. காவிரி ஆறு, சூரிய புஷ்கரணி, சமுத்திர தீர்த்தம், தேவாமிர்த தீர்த்தம், பிந்தி தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் உண்டு. காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, ஆவியார், வடாறு ஆகிய 5 ஆறுகளின் நீரினால் இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இதனால் இந்த இறைவனுக்கு ஐயாரப்பன் பஞ்சநதீஸ்வரர் என்று பெயர். திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சி தந்து அருளினார் சிவபெருமான். கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் 15 ஏக்கர் அமைந்துள்ள திருவீதிகள் உள்ளிட்ட 5 பிரகாரங்கள் இந்த கோயிலில் உள்ளது. இங்கே உள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வில்லேந்தி எங்கேயும் இல்லாமல் இந்த கோயிலில் முருகப்பெருமான் வில்லேந்தி வீற்றிருப்பார். வில்லேந்திய முருகன் இங்கே இந்த கோயிலில் காணலாம். நவக்கிரகங்களில் இது சூரியஸ்தலமாகும். சூரிய பகவான் இத்தலத்தில் பூஜித்துள்ளார். இக்கோயில் 5 பிரகாரங்களை கொண்டது. கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று ஐயாரப்பா என உறக்க கொடுத்தால் 7 முறை திருப்பி கேட்கிறது. இந்த கோயிலில் ஒரு விசேஷம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சப்தஸ்தான திருவிழா, அப்பர் கைலை காட்சி, மீனாட்சி திருக்கல்யாண காட்சி இது போன்ற திருவிழாக்கள் மிகவும் விசேஷம். திருமண தடை, குழந்தை வாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திக்கலாம். மகாசிவராத்திரி ஆண்டுதோறும் நடக்கும் அப்பர் கைலை காட்சி, சித்திரை மாத பௌர்ணமியா, 7 ஐயாரப்பம், 7 வளமுருகம், இந்த மாதிரி விசேஷங்கள் இந்த கோயிலில் மிகவும் சிறப்பு. திருவையாற்றின் மையப்பகுதியில் இந்த தலம் அமைந்துள்ளது. தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு இருக்கிறது. கிழக்கு தெற்கு 2 கோபுரங்கள் இருக்கு. பூலோக கைலாமாக இங்கே தெற்கு கோபுர வாயில் வழியாக இறைவன் திருவிழாவின் போது வீதி உலா வருவார். 4 திருச்சுற்று சூரிய புஷ்கரணி குளம், அப்பர் கைலை தெற்கு கோபுர வாயில் ஆட்கொண்டார் சன்னிதி. ஆட்கொண்டார் யானை காடால் வதைக்கும் திருக்கோலத்தில் இங்குள்ளார். இங்கு கொங்குளியை விட்டு வழிபாடு செய்கின்றனர். கொங்குளிய புகை பரவும் எல்லை வரை யமபயம் எதுவும் இல்லை என்பது இங்கு நம்பிக்கை. காவல் தெய்வமோடு ஆட்கொண்டார் விளங்குகிறார். சுவாமி அம்மன் சன்னி தனித்தனி ராஜகோபம் உண்டு இந்த கோவிலில். பல விசேஷங்கள் நிறைந்த திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோயில் அனைவரும் இந்து தரிசனம் செய்து இறைவன் அருளை பெற வேண்டும்.